எல்ஜிபிடிக்குன்னா எல்னா வந்து லெஸ்பியானிசம், பின்னா பைசெக்ஷுவல், அப்புறம் கே ஜினா கே, அப்புறம் டீனா வந்து டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது அவங்க அவங்க ஆணும் இல்லை பெண்ணும் இல்லை அப்படின்ட்டு. அப்புறம் கியூன்னு ஒன்று சேர்த்துருந்தாங்க, அதாவது கியூஆர் QUEER அப்படின்னு. அதுலேயும் வந்து அவங்களும் இதே மாதிரி ஒரு ஓரணிக்கு சேர்க்க சமூகத்தை சேர்ந்தவங்க தான். இவங்க வந்து காலங்காலமாக வந்து ஓரணி சேர்க்கையில் ஈடுபட்டால் அது குற்றம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டில் இருந்தாங்க. அது இந்த ஐபிசி ப்ரொவிஷன் வந்து மெக்காலே 158 ஆண்டுகளுக்கு முன்னால் வந்து இது குற்றம் அப்படின்னு கூறப்பட்டது. இது வந்து ஒரு சொசைட்டியில் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஓரினத்து சேர்க்கையில் ஈடுபடுறது ஒரு குற்றம், அது ஒரு சமுதாயத்தின் பார்வையில் அது குற்றம் அப்படின்னு இருந்ததுனால அது குற்றமாகவே கருதப்பட்டது. இது யாரும் எதிர்க்கவே இல்லை. அப்புறமா வந்து சில பல்வேறு நாடுகளில் பார்க்கும்போது, இப்போது வந்து வெளிநாட்டில் சுமார் 25 நாடுகளில் வந்து இந்த ஓரினத்து சேர்க்கை வந்து சட்டப்படி செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் வந்து மீண்டும் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அந்த மனுக்களின் அடிப்படையில் இது பண்ணி இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து ஒரு தனிமைப்படுத்தி விட்டோம், எங்களை வந்து இந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்குது, அந்த டிஸ்கிரிமினேஷனை வந்து நீதிமன்றம்னா போக்கணும், எங்களுக்கு எங்களுடைய உரிமை தனித்தத்துவம், அந்த தனித்தத்துவத்துடைய உரிமையை வந்து நிலைநாட்டணும் அப்படின்னு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டாங்க. அந்த மனுக்களின் அடிப்படையில் தான் உச்ச நீதிமன்றம் இன்று தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அவங்க அந்த தீர்ப்பில் முக்கியமாக அந்த புல்லட் பாயிண்ட்ஸை நீங்கள் சொல்லணும் அப்படின்னா, இந்த சொசைட்டி வந்து மாறுதல் ஏற்படும் பொழுது அதை நீதிமன்றங்களும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், 158 கால ஒரு பழமையான ஷரத்தை வந்து அதை அதை வந்து அந்த 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 சட்டத்து சட்ட புக்கில் இருந்து அந்த சட்டம் வந்து செல்லுபடி ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பார்ட்னரை வந்து யார் யாரை எந்த பார்ட்னரை சூஸ் பண்ணணும், ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணையும் சூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு ஆணையும் சூஸ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு பெண் வந்து இன்னொரு பெண்ணையும் சூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி அந்த ஒரு அன்பு அப்படிங்கிற அடிப்படையை வச்சுட்டு யார் யாரை வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய அடிப்படை உரிமை. இந்த அடிப்படை உரிமையில் நீதிமன்றங்கள் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் சாதாரணமாக ஒரு இயற்கையாக ஒரு ஆணும் பெண்ணும் மட்டும்தான் உடலுறவு கொள்ளலாம் அப்படின்னு எந்த அளவுக்கு அவங்க அந்த இரண்டு பேருக்கும் உரிமை இருக்கிறதோ அதே உரிமை ஆணும் ஆணும் இல்லை ஒரு நேர் சேர்க்கையில் ஈடுபடுறவங்களுக்கும் அதே உரிமை அவர்களுக்கும் உண்டு, எந்த விதமான பாகுபாடும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த சொசைட்டியினுடைய பார்வையில் அது தவறாக இருந்தாலும் அரசியல் சாசன ரீதியாக இது தவறு அல்ல. ஒரு சமுதாயம் முன்னேற்றம் ஏற்படும் பொழுது அந்த முன்னேற்றத்தின் அடிப்படையில் அனைவருக்கும் சம உரிமை வழங்கப்பட வேண்டியது, அதுதான் அரசியல் சாசனத்தின் முக்கிய நோக்கம். அந்த அரசியல் சாசனத்தின் நோக்கத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர்கள் ஓரின சேர்க்கையில் ஈடுபடுவது எந்த விதமான தவறும் இல்லை. ஆனால் அதே சமயம் ஓரினருக்கு சேர்க்கை வற்புறுத்தலின் காரணமாக இல்லாமல் அதே போல குழந்தைகள் மீது இருந்தால் அது வந்து தண்டனைக்குரிய குற்றமாகவே கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.